விஆர் நாலேஜ் டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் உங்களிடம் டிராஃபிக் போலீஸ் ஃபைன் சலான் இல்லையா, டிராஃபிக் போலீஸ் ஃபைன் சலான் இல்லாமல் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் இச்சலான்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களிடம் சலான் இருந்தால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சலானை வைத்து ஆன்லைன் மூலம் பணம் செலுத்துவது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களிடம் சலான் இல்லை என்றால் இந்த இடத்துல உள்ள வெஹிக்கிள் நம்பருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வண்டி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய வண்டி சேசஸ் நம்பரையும் அல்லது என்ஜின் நம்பர் இரண்டில் ஏதாவது ஒன்றை டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சாவை இந்த பாக்ஸ்க்குள்ளார டைப் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கீழே ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய பெயர், உங்களுடைய வண்டி நம்பர், சலான் நம்பர், ஒருவேளை நீங்கள் போட்ட ஃபைனுக்கு பணம் செலுத்தி இருந்தால் அதனுடைய டிரான்சாக்ஷன் ஐடி, ஒருவேளை நீங்கள் பணம் கட்டவில்லை என்றால் N-A-ன்னு ஷோ ஆகும். அடுத்து உங்களுடைய ஸ்டேட், அடுத்து எந்த தேதியில் உங்களுக்கு ஃபைன் போட்டார்கள், எத்தனை மணிக்கு போட்டார்கள், எவ்வளவு அமௌண்ட் செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் கொடுத்திருப்பார்கள். அடுத்து நீங்கள் பேமெண்ட் எந்த வழியில் செலுத்தினீர்கள் என்பது இந்த இடத்துல ஷோ ஆகும். ஒருவேளை நீங்கள் பணம் செலுத்தவில்லை என்றால் N-A-ன்னு ஷோ ஆகும். அடுத்து நீங்கள் உங்கள் சலானை பிரிண்ட் எடுத்து அதன் பிறகு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம், அல்லது இப்போவே நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னா பே நவ்வுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்த பிறகு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து நீங்கள் இந்த இடத்துல உள்ள SBI பேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் உங்களுடைய பேங்க் எதுவோ அதனுடைய கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் அல்லது UPI மூலமாக பே பண்ணிக்க முடியும். பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் பேமெண்ட் பண்ணதற்கான பில் ஜென்ரேட் ஆகும், அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.